இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்ப விண்டோஸ் கேனாட் பி இன்ஸ்டால்டு பார்ட்டிஷன் டு ஷோ டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ எந்த பார்ட்டிஷன் நான் செலக்ட் பண்ணினாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆகலை, நெக்ஸ்ட் பட்டன் வரலை. ஸோ இது என்ன டீடைல்ஸ்ன்னு செலக்ட் பண்ணணும்னா, ஸோ இந்த மாதிரி எரர் வருது, விண்டோஸ் கேனாட் பி இன்ஸ்டால் டு திஸ் டிஸ்க், தி செலக்டட் டிஸ்க் ஆஸ் அன் எம்பிஆர் பார்ட்டிஷன் டேபிள் ஆன் இஎஃப்ஐ சிஸ்டம், விண்டோஸ் கேன் ஒன்லி பி இன்ஸ்டால் டு ஜிபிடி டிஸ்க் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எரர் வந்ததுன்னா எப்படி வந்து இந்த எரரை சரி பண்ணி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். ஸோ மெயினா இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா டேட்டாஸ் எல்லாமே வந்து ஃபார்மேட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா இன்ஸ்டால் பண்ற மாதிரி தான் வந்து நிறைய பேர் மெத்தட் போட்டிருப்பாங்க. என்னன்னா டேட்டாஸ் உங்களோட கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற டேட்டாஸ் வந்து லாஸ் ஆகாம எதுவும் டெலிட் ஆகாம எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா புரியாது, ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து பார்க்கணும். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஸோ பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டெப் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் உங்களோட டேட்டாஸ் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, ஃபுல்லா பாருங்க, அப்பதான் இதுக்கான தெளிவான விளக்கமும் தெரியும். முக்கியமா டேட்டா லாஸ் ஆகாம எப்படி வந்து ரிகவரி பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா லாஸ் ஆகிற மாதிரி பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். ஸோ இந்த ஸ்க்ரீன் இருக்கிறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ ஷிஃப்ட் எஃப்டென் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து டிஸ்க் பார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிஸ்க் பார்ட் வந்து வந்துடும், லிஸ்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுங்க. ஸோ இப்படி கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக என்கிட்ட வந்து 1 TB இருக்குது. ஸோ அந்த 1 TB டோட்டலாக வந்து ஃபார்மேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் கிளியர் டிஸ்க் 02 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா டோட்டலாக எல்லாமே ஃபார்மேட் ஆயிடும், உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா ஃபைலுமே வந்து டெலிட் ஆகிடும். ஸோ என்னென்னா உங்கள் கம்ப்யூட்டரில் எந்த ஃபைலும் வேண்டாம், நீங்கள் டோட்டலாக ஃபார்மேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டுமே இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டாஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டாஸ் வேணும்னா நான் இப்போ சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப F2 கொடுங்க. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப F2 கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா செட்டப்பில் வந்துருச்சு. இதில் வந்து பூட் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா ஸோ வந்து UEFI அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பியூட்டை வந்து டிசேபிள் பண்ணுங்கள். ஸோ செக்யூர் பியூட்டை டிசேபிள் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒன்று கேட்டுச்சுன்னா எஸ் கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, ஸோ அட்டென்ஷன், சேஞ்சிங் திஸ் செட்டிங்ஸ் மே ப்ரிவென்ட் யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃப்ரம் போட்டிங் ஆர் ரெக்யூர்ட் யா ரீஇன்ஸ்டால் ஆர் யூ டு லைக் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இதில் நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தான் உங்களோட OS வந்து கரெக்ட் ஆகிடும், ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வந்து வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து இந்த ஆப்ஷன் வந்து கேட்டுச்சு அப்படின்னா எஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா UEFI ஃபார்மேட்டில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து டிசேபிள் பண்ணுறப்ப எஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து நீங்கள் இங்கே வந்து லிகசி பூட் ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் மாற்ற முடியும். ஸோ லிகசி பூட் ஆப்ஷனுக்கு மாற்றினீங்கனாலுமே வந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் OS வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லிகசி பூட் ஆப்ஷனுக்கு மாற்றிட்டேன். ஸோ செக்யூர் பூட் வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் வந்து உங்களோட OS வந்து கரெக்டாகும், ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கேட்கும். இந்த ஆப்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டாஸை வந்து வேற ஒரு கம்ப்யூட்டருக்கோ இல்லை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கோ காப்பி பண்ணிட்டு இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டெப்பை அது பண்ணாமல் ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களோட டேட்டாஸ் வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்னா ஏற்கனவே லிகசி பூட் லிஸ்ட் ஆப்ஷன் வந்து லிகசியில் இருக்குது, என்னோடதுல செக்யூர் பூட் ஆப்ஷன் வந்து டிசேபிள் இருக்குது. இந்த மாதிரி தான் என்னோட இருந்தது, நான் வந்து மாற்றிட்டேன். அதாவது என்னென்னா இதை வந்து UEFI ஃபார்மேட்டில் மாற்றுறதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய OS வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எரர் வந்துச்சு, அதாவது எந்த பார்ட்டிஷனுமே இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி எரர் வந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் UEFI ஃபார்மேட்டில் வந்து மாற்றிட்டேன். ஸோ செக்யூர் பியூட் வந்து எனேபிளும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து சேவ் சேஞ்சஸ் நான் கொடுக்குறேன், எஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ மறுபடியும் ரீபூட் ஆகுது. ஸோ ரீபூட் ஆகிறப்ப F12 கொடுங்க பூட் ஆப்ஷனில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா UEFI ஆப்ஷன் வந்து 1-1 தான் இருக்குது, USB-ல 1-1 தான் இருக்குது, வேறு ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ அதே எரர் தான் வருது, நான் எந்த இதை பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணணுனாலும் அதே எரர் தான் வருது. ஸோ வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனே போகலை. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா மறுபடியும் நீங்கள் வந்து எக்ஸிட் கொடுத்துருங்க, எக்ஸிட் கொடுத்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் ஆகிறப்ப F2 கொடுங்க, செட்டப்புக்குள்ளார போகும். ஸோ நான் வந்து பூட் ஆப்ஷன் வந்து செக்யூர் பியூட்டை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருந்தேன், அதே போல் வந்து பூட் லிஸ்ட் ஆப்ஷன் வந்து லெகசியில் வச்சுருந்தேன். ஸோ அதே போல் மாற்றிக்கிறேன், மாற்றிட்டு சேவ் பண்ணுறேன்.
ஸோ நீங்களும் அதே போல் தான் இருந்திருக்கும், நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த எரர் வந்திருக்கும். ஸோ இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் கன்ஃபிகரேஷன் எஸ் ஆர் நோன் கேட்குது, எஸ் கொடுத்தோன்னே ரீபூட் ஆகும். ஸோ இப்போ F12 கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஆப்ஷன் காமிக்கும், லெகசி ஆப்ஷன் அப்படிங்கிறதையும் காமிக்கும், யூஇஎஃப்ஐ ஆப்ஷன் அப்படிங்கிறதும் காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஇஎஃப்ஐ யூஎஸ்பியில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த எரர் வரும். லெகசி ஃபார்மேட்டில் இருக்கிற யூஎஸ்பி ஸ்டோரேஜ் அப்படிங்கிற இதை செலக்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் வராது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் இது என்னென்னா, இந்த ப்ராப்ளத்தை ஸோ இந்த ஃபார்மேட்டை நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க, லெகசிலேருந்து யூஇஎஃப்ஐக்கோ யூஇஎஃப்ஐலேருந்து லெகசிக்கோ சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட டேட்டாஸை பேக்கப் எடுத்து வச்சுட்டு பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்படி இல்லைன்னா உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டாஸ் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லெகசி ஆப்ஷனுக்கு போகிறேன். நீங்கள் ஏன்னா ஏற்கனவே யூஇஎஃப்ஐ ஃபார்மேட்டில் மாற்றினதுனால தான் அந்த எரர் வந்திருக்கும். ஸோ லெகசி ஆப்ஷனுக்கு யூஎஸ்பி ஸ்டோரேஜ் வந்து போனதுக்கப்புறம் ஸோ ப்ரெஸ் எனிக்கி டு போட்டுன்னு சொல்லி கேட்குது யூஎஸ்பி. ஸோ நான் எனிக்கி வந்து கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்தோடனே லோட் ஆகுது, லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கேட்குது, மை லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு கொடுத்துட்றேன், நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன், இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். ஸோ அதே போல் செட்டப் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம், அதே போல் கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 52 GB அது வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. ஸோ வந்து இது 500 MB தான் இருக்குது, நான் இந்த பார்ட்டிஷனே செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அந்த எரர் வரவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் எந்த பார்ட்டிஷன் வேணால் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இதுலேயே இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து இதில் செலக்ட் பண்ணுறப்ப இன்ஸ்டால் ஆகலை. ஸோ இப்போ வந்து இந்த பார்ட்டிஷன் நான் செலக்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து எந்த எரருமே வரலை. ஸோ நெக்ஸ்ட் பட்டனும் வந்துருச்சு, நான் நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் ஆகுது. ஸோ இன்னொரு டிப்ஸ், ஒருவேளை இது உங்களுக்கு எப்படி பார்க்குறதுன்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த யூஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் போர்ட்டபிள் யூஎஸ்பி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இந்த யூஎஸ்பி வந்து வேற ஒரு கம்ப்யூட்டரில் போட்டு பாருங்கள். கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்து ப்ராப்பர்ட்டிஸ் ரைட் கிளிக் கொடுத்து ஃபார்மேட்டில் போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி NTFS அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா FAT32 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் மாற்றுங்க. ஸோ FA32 அப்படிங்கிற ஃபார்மேட்லேருந்து NTFS ஃபார்மேட்டில் மாற்றுங்க. ஸோ எந்த ஃபார்மேட் சப்போர்ட் ஆகலை இந்த மாதிரி எதாவது வருதோ, ஸோ அதுக்கு ஆப்போசிட் ஃபார்மேட்டில் வந்து மாற்றி போர்ட்டபிள் போயர்ஸாக வந்து போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எடுத்துக்கும். காரணத்து கொண்டும் நீங்கள் வந்து யூஇஎஃப்ஐலேருந்து லெகசிக்கோ லெகசிலேருந்து யூஇஎஃப்ஐக்கோ மாற்றுறதுக்கு முன்னாடி உங்களோட கம்ப்யூட்டரில் டேட்டாஸை வந்து பேக்கப் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் மாற்றி பண்ணினீங்கனாலுமே வந்து உங்களோட கம்ப்யூட்டர் டேட்டாஸ் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டேட்டா லாஸ் ஆகாமல் எப்படி வந்து மாற்றுறது அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.